ராமஜயம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் ஆரண்ய காண்டம் அறுபத்து ஆறாம் சர்க்கம் லக்ஷ்மணர் பெயர்த்தும் ராமரை தேற்றுதல் ராமர் இவ்வாறு சோகமுற்று அனாதை போல புலம்பி துக்கத்தான் மீதூரப்பட்டு மூர்ச்சை அடைந்தவராக லக்ஷ்மணர் அவருடைய பாதத்தில் பணிந்து அவரை தேற்றுதல் செய்யத் தொடங்கி தசரதர் தவத்தையும் பல புண்ணியங்களையும் இடையறாது புரிந்து தேவர்கள் அமிர்தத்தை அடைந்தது போல தங்களை குமாரராக பெற்றார் தங்களுடைய உத்தம குணங்களினால் தங்கள் மேல் பேரன்பு வைத்திருந்த தசரதர் தங்கள் பிரிவாற்றாமையால் மாண்டார் என்று பரதர் சொல்ல நான் கேட்டுள்ளேன் ஓ காகுத தாங்களே இந்த துன்பத்தை சகிக்காராய் சகிக்கீராயின் அறிவிலிகள் வேறு யார் சகிக்கவல்லர் ஓ புருஷோத்தம துன்பம் தனிவீராக துன்பம் ஒவ்வொருவரையும் பற்றினும் கணத்தில் அழிந்து போகும் இது உலகத்தின் சுபாவம் நகுஷ மகாராஜாவின் குமாரர் யாத்தி என்பவர் தேவ பதவியை அடைந்தும் தவறு செய்தபடியால் அநாதை அதை இழந்தார் தமது தந்தையின் புரோகிதராகிய வசிஷ்ட முனிவருடைய குமாரர்கள் நூற்றுவரும் ஒரே நாளில் மாண்டார்கள் எல்லா பிராணிகளுக்கும் தாயாகிய இந்த பூமி தேவிக்கும் நடுங்குதல் துன்பம் உண்டாகின்றது உலகத்திற்கு இரு கண்களாக விளங்குபவர்களும் சர்வ வஸ்துக்களுக்கும் காரணமாய் உள்ளவர்களும் மகா பலசாலிகளுமான சந்திர சூரியர்களுக்கும் கிரகண துன்பம் நேரிடுகின்றது பெரிய பூதங்களுக்கும் தேவர்களுக்கும் கூட தெய்வத்தை கடக்க முடியாது இந்திரன் முதலான தேவர்களுக்கும் சுகமும் துக்கமும் உண்டென்று நான் கேள்விப்பட்டுள்ளேன் ஆகையால் தாங்கள் இவ்வாறு துயரப்படுவது சரியன்று சீதை இறக்கின் எண் பிறரால் கவரப்படின் எண் தாங்கள் அதற்காக ஏழை போல் புலம்புவது தக்கதன்று உண்மை ஞானிகள் எவ்வகை துன்பங்கள் நேரிடனும் அசையார்கள் ஆகையால் உத்தமரே தக்கதியாதென்று ஆராய்ந்த அறிக தங்களை போன்ற பேரறிவினை உடையவர்கள் தங்கள் அறிவினாலேயே நன்மை தீமைகளை பகுத்து அறிகின்றார்கள் பலன் அறியப்படாதனவும் முடிவு தெரியாதனவுமான காரியங்கள் முயற்சியின்றி முற்று பெற மாட்டார் தாங்களே இவைகளை எனக்கு எத்தனையோ தரம் சொல்லி இருக்கின்றீர்கள் பிருகஸ்பதிக்கு ஒப்பான அறிவுள்ள தங்களுக்கு யாரால் புத்தி சொல்ல இயலும் தங்களுடைய புத்தியை தேவர்களாலும் அளவிட முடியாது அவ்விதமான புத்தி இப்பொழுது துக்கத்தால் சோர்ந்து தூங்குகின்றது நான் அதை துயில் உணர்த்துகின்றேன் இஷ்மாகு குல ரத்னமே தங்களுடைய தேவ வலிமையையும் மானிட வலிமையையும் நன்றாக ஆராய்ந்து பின் பகைவனை அடக்க முயலுங்கள் ஓ புருஷோத்தம உலகங்கள் யாவற்றையும் அழிப்பது யாது காரணம் பற்றி ஆகையால் தங்களுடைய கொடிய பகைவனை கண்டறிந்து சீதையை மீட்கும் வழியை தேடுங்கள் என்று கூறினார் இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் ஆரண்ய காண்டம் அறுபத்தி ஆறாம் சர்க்கம் நிறைவு பெற்றது ஸ்ரீராம ராமராம